2022-23 அந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்காக சட்டமன்றம் கூட்டி இந்த சட்டமன்றம் முடிவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடரானது இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை, அதாவது கடந்த ஆண்டு கடைசியாக கூட்டத்தொடர் நடைபெற்றது, அதன் பிறகாக ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் ஜனவரியில் தொடங்கியது, அதற்கடுத்ததாக நிதிநிலை அறிக்கைக்காக சட்டமன்றம் கூடியது, தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்காக சட்டமன்ற கூட்டமானது 22 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை 5,996 வெட்டு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தொடரில் மட்டுமே உரையாற்றிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 158. இதிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 84 பேரும் மற்ற கட்சியினர் 74 பேரும் பேசியிருந்தாலும் திமுக உறுப்பினர்கள் குறைந்த அளவு, அதாவது 22 மணி நேரம் மட்டுமே பேசியிருக்கின்றனர். மற்ற கட்சியினர் 25 மணி நேரம் பேசியிருக்கின்றனர். அதாவது 3 மணி நேரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விட மற்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள் அதிக அளவில் நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசியிருக்கின்றனர். கடந்த கூட்டத்தொடருக்கு பிறகாக சட்டசபை அலுவலகத்திற்கு வரப்பெற்ற மொத்த வினாக்களினுடைய எண்ணிக்கை 27,713. இதிலே அதிக வினாக்களை எழுப்பிய உறுப்பினர்களாக திமுகவை சேர்ந்த தாயம் கவி இருக்கிறார். அவர் 8,446 வினாக்களை எழுப்பியிருக்கிறார். இதற்கு முன்பான கூட்டத்தொடரிலும் அதிகமான கேள்விகளை எழுப்பிய உறுப்பினராக தாயகம் கவி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் பாமக தலைவர் டி கே மணி 8,312 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதை கொண்டு பிரபாகர் ராஜா 5,425, பாமகவை சேர்ந்த அருள் 5,036, பாமகவை சேர்ந்த சிவகுமார் 2,937 வினாக்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இதில் மொத்தமுள்ள முதல் 5 இடத்தில் 2 பேர் திமுக உறுப்பினர்கள், மீதி 3 பேர் பாமக உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக அதிமுக காங்கிரஸ் என கட்சிகளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அடிப்படையில் இருந்தாலும் குறைந்த அளவிலான உறுப்பினர்கள் கொண்ட பாமக மொத்தமாக 5 இடங்களில் 3 இடங்களை பிடித்திருக்கிறது. இதில் பாமக தலைவர் இரண்டாவது எண்ணிக்கையில், அதாவது 8,312 என்ற அளவில் அவர் அதிக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு, அதிகமான கேள்விகளுக்கு இந்த கூட்டத்தொடரில் விடையளித்த அமைச்சர்களாக முதலாவது இடத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிக வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் இந்த 22 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் அதிக கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். மூன்றாவதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன் ஆகியோர் மூன்றாவது இடத்தில், நான்காவது இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும், ஐந்தாவது இடத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பால்வளத்துறை அமைச்சர் நாசர் உள்ளிட்டோரும் அதிக அளவிலான விடைகளுக்கு விடையடைத்த அமைச்சர்களாக இருக்கின்றனர். ஒவ்வொருவரும் எத்தனை மணி நேரம் உரையாற்றினார்கள், குறிப்பாக முதலமைச்சருடைய உரை எவ்வளவு நேரம் நீடித்தது, அவர் எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் விளக்கங்களை அளித்திருக்கிறார், 110 விதியின் கீழ் எத்தனை அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் என்று குறித்த தகவல்களை எல்லாம் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த கூட்டத்தொடர், 22 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் மட்டும் 22 சட்ட முன்மொழிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.